நீங்க ரொம்ப நாளா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப அன்பானவங்க அனு தெரியும். அதனாலது என் சொந்த ஊர் ஹைதராபாத் விட்டுட்டு சென்னைக்கு வந்தது. இந்த ஊரில் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன். தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு ரொம்பவே சேஃப்டி மரியாதை கொடுக்குற ஊர். என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதம்மா. ஒரு தனி பொண்ணாக இருந்துக்கிட்டு என்டையர் மூவி இண்டஸ்ட்ரியிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கெரியர் கொண்டுட்டு போனாங்க. சேம் டைம் அரசியல்லையும் எவ்வளவோ போராடி பெரிய லெவல் அடைஞ்சாங்க. அவங்களோட போல்ட்னஸ், ஸ்ட்ரெங்க், ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவங்க மேலே ஒரு மரியாதையோட திரும்பி பார்க்க வச்சுது. அவங்க ஒரு ஐரன் லேடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். எஸ், தமிழ்நாடு மக்கள் தான் காரணம். ஜெயலலிதா அம்மாவை நீங்கள் ஒரு கோபுரத்தில் வச்சே அழகு பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், இந்த ஒரே ஒரு ரீசன் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அதுதான் நான் சென்னைக்கு வந்ததுக்கு காரணம். கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ணின சாதனைகள் ஏராளம். அவரோட படங்கள் இன்னைக்கும் நமக்கு ஒரு பொக்கிஷம். கலைஞர் ஐயா மேலே பெரிய மரியாதை உண்டு. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காரு. எத்தனை முறை சீஃப் மினிஸ்டர் ஆகவும் இருந்திருக்காரு. அவர் மகன் ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் எனக்கு பெரிய மரியாதை உண்டு. இப்போ நான் அடுத்து யார் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் உங்களுக்கு தெரியும். எஸ், உதயநிதி சார் பற்றி தான் பேச போகிறேன். ரீசெண்டாக அவர் மேலே நான் ஒரு அக்யூஸ் பண்ண மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். என் பேர் யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் இருந்து ஒரு போஸ்ட் யாரோ போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு லைட்டு தான் எடுத்துக்கிட்டேன். அது சடனாக அது வைரல் ஆயிடுச்சு. இதே என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியலை. உங்கள் முன்னாடி அதை ரிவீல் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கும் இந்த ப்ரெஸ் மீட்டன். இந்த போஸ்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஏரோ என் பேர் ப்ளே பண்ணுறாங்க. உதயநிதி சார் நான் நேராக கூட பார்த்ததில்லை. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், கலைஞர் ஐயா குடும்பத்தை மேலே பெரிய மரியாதை இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என் பேர் வச்சு உதயநிதி சார் பேரையும் கலைஞர் ஐயா குடும்பத்து மேலேயும் டிஎம்கே பார்ட்டி மேலேயும் கெட்ட பேரை உருவாக்க நினைக்கிறது எங்கே. இட்ஸ் டைம் டு கிளாரிஃபை, எனக்கும் உதயநிதி சாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் டாபிக். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாயே மீ டூ மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பொண்ணுங்க படுற கஷ்டத்தை எம் மூலமாக வெளியில் சொன்னேன். நான் எல்லாரையும் தப்பாக சொல்லலை. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள மட்டும்தான் சொன்னேன். இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நான் மட்டும் இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணலை. நிறைய ஹீரோயின்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் பயந்துக்கிட்டு வெளியில் சொல்லலை. அவங்க சார்பாக இந்த மீ டூ இஷ்யூ வெளியில் ஷேர் பண்ணேன். எனக்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மை கோ ஆக்ட்ரஸஸ் யாரும் சப்போர்ட் பண்ணலை. எனக்கு கிடைச்ச ஒரே பெரிய சப்போர்ட் மக்கள் அண்ட் மீடியா, நீங்கள் தான். எஸ்பெஷலி தமிழ்நாடு மக்கள், உங்களோட சப்போர்ட் என் லைஃப்பில் பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. என் ஓன் ஃபேமிலி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் தமிழ்நாடு மக்கள் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஐ ரியலி சால்யூட் டு ஆல். தேங்க்யூ எவ்ரி ஒன். எனக்கு சினிமாவில் ரொம்ப அச்சீவ் பண்ண ஆசை, நல்ல படங்கள் நடிக்க ரொம்ப ஆசை. அதனால தான் என் லைஃப்பில் இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்தேன். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எல்லா மூமெண்ட்டும் சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, எஸ்பெஷலி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி.
ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நல்ல படம், நல்ல கேரக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். எனக்கு இப்போ நல்ல படங்கள் இருந்து ஆஃபர்ஸ் வருது, நல்ல கதையும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். வெரி சூன் அந்த ஃபிலிம்ஸ் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்னோட ஆசை நல்ல படமாக நடிக்கணும். இங்கே நிறைய டேலண்டட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன். தமிழ் படங்களில் நல்லா நடித்து நல்ல பேர் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஐ ஹோப் இந்த மூமெண்ட்டில் இருந்து எல்லாமே நல்லா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ மீடியா நீங்களும், தமிழ்நாடு மக்கள் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என் பேர் யூஸ் பண்ணி வர்ற எந்த ஃபால்ஸ் நியூஸையும் நம்பாதீங்க. ஃபேஸ்புக்கில் ஸ்ரீரெட்டி அஃபீஷியல் பேஜ் இருக்குது, ப்ளூடிக் இருக்குது. ஸோ அதில் நான் ஏதாவது சொல்லணுன்னா அதில் போடுறேன். ட்விட்டர் ஸ்ரீசக்தி அனு பேரில் இருக்கு. இது ரெண்டும் என்னோடய பர்சனல் கம் அஃபீஷியல் அக்கௌண்ட்ஸ். வர்ற எந்த ஃபேக் நியூஸ் ஆயும் நம்பாதீங்கேன். ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன், என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் என்னோடய சரியான எல்லா ப்ரொஃபைல்ஸாயும் அப்டேட் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன், தமிழ்நாடு மக்கள் வந்தாரை வாழ வைக்கிறவாங்க. ஸோ எனக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மை டியர் தமிழ் ஃபிலிம் டைரக்டர்ஸ், எவ்வளோ பேருக்கு பாலிவுட் இருந்து அண்ட் கேரளா இருந்து கூட்டிட்டு வரீங்க, அவங்களுக்கும் நல்ல நல்ல படதும் கொடுக்குறீங்க. அவங்கள தமிழ்நாடு மக்களாகவே உருவாக்குறீங்க. இந்த லிஸ்டில் அடுத்து என்னையும் தமிழ்நாடுல ஒருத்தியாக ஆக்கிடுவீங்க அனே நம்பரே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட் மீ. என்னோடய என்டையர் லைஃப் இனிமே நம்ம சென்னையில் தான், உங்களுக்காக தான். இப்போ நல்லா தமிழும் கற்றுக்கிட்டுருக்கேன். எவ்வளோ அழகாக தமிழ் உங்கள் கூட பேசுகிறேன். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். உங்கள் வீட்டில் ஒருத்தையாக ஏற்றுக்கங்க. நன்றி, வணக்கம். மேடம், ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா அந்த போஸ்ட் டவரா போட்டவங்க மீது? யா, டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ ஆன்சர்ஸ் ரைட் நவ. இப்போ ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபேக் அக்கவுண்ட்ஸ். ஒரு இல்லை, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேக் அக்கவுண்ட்ஸ் இன் ஹைதராபாத் ஆல்சோ. ஐ கம்ப்ளைண்ட், ஸ்டில் இட்ஸ் தேர். போலீஸ் ஆல்சோ நாட் கேரிங் மீ, சைபர் போலீஸ் நாட் இன் தமிழ்நாடு. In Tamil Nadu, I didn't give a single complaint also. But we are keep on giving the complaints but not working. And also people are keep on following me. And also keep on posting like this. It is affecting my personal life. If I'm fighting with big, big politicians and unknown, and they didn't do any mistake. Obviously, they will hurt. And also their families will get hurt. I don't want to give that shit. So, yeah, please. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கொஞ்சம் எனக்கு தமிழ் இப்பப்பே நான் கற்றுக்கிட்டுறேன். ஸோ அதுதான் ஐ சீரியஸ்லி டோன்ட் வாண்ட் கமெண்ட் ஆன் எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எனக்கு யாருமே செத்ரு வேணாம், பொலிட்டிக்கல்லி செத்ரு வேணாம். ஸோ என்னென்னா, நான் வெரி சூன் மை பொலிட்டிக்கல் அரங்கேற்றம் இஸ் ஹேப்பனிங் சூன். ஸோ அதுக்கு நான் டிஎம்கே, இப்போது டிஎம்கேனே நான் சப்போர்ட் பண்ணிட்டேன், அவர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் நாட் மீன் தட் யூனோ ஐம் நாட் சப்போர்ட்டிங், ஐம் நாட் டார்கெட்டிங் ஒன் பார்ட்டி. ஸோ டெஃபினெட்லி ஐ டோன்ட் நோ, மைட் பி தேர் ஆப்போசிட் பர்சன்ஸ் ஆர் செத்ரு, அது எனக்கு தெரியாது. பட் சம்திங் இஸ் before elections only I wanted to clarify the things because it will affect their personal lives, because DMK also will get affect. That's the reason I'm coming to in front of the press and I'm clearing the stuff. உங்களை யாரா அப்ரோச் பண்ணாங்களா? ஸ்டாலின் சார்ல இருந்து இந்த போஸ்ட் யாரா ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா? I don't know, but 3-4 DMK people, they asked me, is this true? So எனக்கு தெரியாது, அது எனக்கு யாரு ஃபார்வர்ட் பண்ணலே. பட் ரீசென்ட்லி, யூனோ ஐ மீன் தமிழ்நாடு ஓன்லி, ஆப்வியஸ்லி ஐ எம் கோயிங் டு சோ மெனி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தேர் தே ஆஸ்க் மீ, இஸ் இட் ட்ரூ? ஐயோ, அது எல்லாம் ட்ரூ இல்லை, அது எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்டு. நான் எனக்கும் அந்த போஸ்ட்டுக்கு அது சம்பந்தமே இல்லை. யாரோ
இந்த மாதிரி யூஸ் என்னோட நேம் யூஸ் பண்ணி ஸ்பாயில் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். சீரியலிட்டி உங்களை பொறுத்து ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது. நீங்கள் வந்து மணி வந்து கேப்சர் பண்ணதுக்காக இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுவீங்க, நீங்கள் சினிமாலேயே நடிக்கலை, வச்சிருக்க காரே 50 lakhs மேலே கார் வச்சுருக்கீங்க, வெல்த்தியாக இருக்கீங்க, ஓகே மணி எப்படி வந்தது எல்லாம் வந்து நீங்கள் வந்து மிரட்டுறீங்கன்னு ஒரு இது வருது. வெரி குட் க்வெஸ்சன் சார், இட் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட். வீடு கூட 3 crores, உங்க காரோட இருந்து ஆடி கார் வந்து நீங்க ஒரு பட்டம் கூட நடிக்கல எதுலயுமே இல்லாம. ஓகே, தட் இஸ் டிஎன் ரெஜிஸ்டர், நாட் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன், டிஏ ரெஜிஸ்ட்ரேஷன். தெலங்கானா வி ரெஜிஸ்டர்ட் இன் ஐ திங்க் 2017 2016 எண்டிங். திஸ் இஸ் நோவேர் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். சோ வி ரெஜிஸ்டர்ட் லாங் பேக், தட் டைம் மீ டு ஆல்சோ நாட் ஸ்டார்டட். சோ ஹவ் கம் திஸ் இஸ் மை டாடி ப்ராப்பர்ட்டி, மை டாடி ப்ராப்பர்ட்டி. And also I'm clearing the stuff because you know before coming to the politics I should clear my properties, I should show the properties. So definitely I will show. I'm very well settled woman, I have lot of properties, not in Tamil Nadu. And also recent rumor enna Sri Reddy ki veedu irukku, inge periya veedu irukku, own veedu enakku Tamil Nadu lo oru veedu illa edhu flat kuda illa edhu plot illa edhume illa. ஸோ என்னோட வீடு என்னோட ஹைதராபாத்தில் இருக்கு ஓன் வீடு, அது எல்லாம் டேடிக்கு மட்டும்தான் ரிலேட்டட், நாட் ரிலேட்டட் டு எனி அதர் புல்ஷிட் பீப்புள். எந்த அரசியல் கட்சியை ப்ரிஃபர் பண்ணுங்க, அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லிட்டீங்க, எந்த அரசியல் கட்சியை? அது அந்த நான் டைரக்டாக சொல்லினா அது சரிக்காது. நேஷனல் லீடர்ஸோ அரசோ லோக்கல் பார்ட்டியோ நான் எங்கே போகிறேன் அந்த பர்சன்ஸ் பெரிய ஆள் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேம் ஐ வில் டாக். யா ஐ காட் லாஸ்ட் இன் ஆந்திரா பாலிடிக்ஸ் ஓன்லி ஐ காட் எம்பி சீட், பட் ஐ ரிஜெக்டட் பிகாஸ் ஐ எம் நாட் இட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் ஆந்திரா. ஐ கான்ட் செட்டில் ஓவர் தேர், ஐ வாண்டட் டு செட்டில் இன் சென்னை. ஸோ ஐ சா லாட் ஆஃப் பவர்ட்டி ஹியர் இட் செல்ஃப், லாட் ஆஃப் பூர் பீப்புள் ஐ சா ஹியர். And also even for the this tsunami or else because you people are near to sea, so you people are affecting very much, so I wanted to do my service here itself. So basically I'm a South Indian, I think I'm eligible to do service here. நிறைய fake இது மாதிரி வந்துருக்கு. உதயநிதி வச்சு பண்ணவனா மறுநாளே ஏன் press meet வச்சு மறுக்கறீங்க? நிறைய இந்த மாதிரி வந்திருக்கும் போது அப்ப நீங்க வந்து இது clarify பண்ணவே இல்ல. See, first of all எனக்கு யார்த்தோன்னா ப்ராப்ளம் இருக்குன்னா எப்போவுமே நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து எல்லா இன்டர்வியூஸ்லோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பட் நான் பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும். எனக்கு தெரியாது அந்த ஃபேக் நியூஸ் வந்துச்சு அனு, யாரும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணலை. ஸோ ரீசெண்டாக அந்த டிஎம்கே பற்றி எனக்கு சொல்லிட்டேன். ஸோ ஐ வாண்டட் டு கிளாரிஃபை அண்ட் ஆல்சோ மை பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆல்சோ, தட் இஸ் அ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நேர்கொண்ட பார்வை அந்த சினிமா பார்த்து எனக்கு நார்மலி ஐ லைக் அஜித் காரு பிகாஸ் யூ நோ ஹி இஸ் தெலுங்கு மூவிஸ் ஆல்சோ ஹி டிட் அண்ட் வி லைக் ஹிம். பேசிக்கலி நார்மல் தமிழ் பீப்புள் அதே நார்மல் தமிழ் ஹீரோஸ் விஜய் அந்த மாதிரி எனக்கு தெரியாது. ரஜினிகாந்த் சார் கொஞ்சம் தெரியும், அஜித் சார் ரொம்ப நியர் டு த தெலுங்கு ஆடியன்ஸ், ஸோ வி நோ வி லைக் ஹிம். நாட் ஃப்ரம் ஹியர், நாட் ஃப்ரம் நவ், யூ கேன் சீ த ஓல்டு இன்டர்வியூஸ் ஆல்சோ, மை ஓல்டு இன்டர்வியூஸ், தெலுங்கு இன்டர்வியூஸ், இஃப் யூ கேன் சீ த யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பிஃபோர் மீ டூ மூமெண்ட் ஓன்லி ஐ ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் ஹிம் அஜித் காரு. So it's not new. So every time I'm praising, not decreasing his level. Telugu hero gala pathi romba vulgar inner pathi la pesi potirukinga, ama romba vulgar illa appadi la pesa koodadhu. Appo ennoda private part use pannina adhu vulgar illaya? Illa neenga oru hero na paravalla 10 hero mela pesirukkum bodhu adhu yaar mela thappu? Neenga ore oru hero na okay, neenga vandu innocent vechikalam, over hero va next 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 nu vandide irukku. Okay, ippo 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 and the males correct, needa male da ippo males pathi ungal support pandriya? Support pannala kekkom, appo oru aal na paravalla thodarndu pannite irukkum bodhu உங்களே தப்பு இருக்கா இல்லையா, நீங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ணீங்க? நான் தப்பு பண்ணிட்டேன் ஆல்ரெடி, ஐ அக்ரீட். திஸ் திங் இஸ் ஹேப்பனிங் இன் தி மூவி இண்டஸ்ட்ரி, ஐ டோன்ட் வாண்ட் டு அலோ திஸ். எஸ் ஐ அக்ரீட், ஐ டிட் எ மிஸ்டேக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆல் கேமராஸ் ஐ அம் டெல்லிங், தட்ஸ் எ மிஸ்டேக் ஓன்லி, தட் மிஸ்டேக் ஷுடன்ட் ஹேப்பன் எனி மோர் இன் தி ஃபியூச்சர். இட் ஹேப்பன்ட் வித் மீ அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் வித் சோ மெனி பீப்புள், ஐ வாண்டட் டு ஸ்டாப் இட்.
வித் மீ. ஐ ஹோப் யூ சாட்டிஸ்ஃபை வித் மை ஆன்சர். மேடம், இதே மாதிரி வந்து நிறைய ஃபேக் வந்து மறுபடியும் வரலாம் ஃபியூச்சர்ல, அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுவீங்களா அதுக்கு? ஏன்னா நீங்க கண்டினியூஸா வந்துட்டு இருக்கீங்க. இப்போ எலெக்ஷன்ஸ் வர சார், டிஎம்கே பார்ட்டி ஷுடன்ட் எஃபெக்ட். If it is coming on the ADMK also, I will come forward and I will clarify the things. This is my duty. So Tamil makkalukku ella clarify aganum indha idu ella B2 anna small protest illa, idu periya vishayam. Worldwide watching what Sri Reddy is doing, worldwide 70 lakhs of people are following me. So this kind of false thing is going out, DMK will get affected. That's why I'm coming forward. Not only I'm not supporting DMK, please. Maximum, I seriously can't tell my party name, but majority of the percentage I'm not related to DMK. DMK vote பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை நீங்க பாத்துறீங்க. திமுக உடைய வாக்குகள் வந்து சீதரம் இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றனால. Can you tell me in English? I'm so sorry. I can understand majority, but உதயநிதிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுனால DMK க்கு சேஃபா அவங்க ஓட் பேங்க் வந்து சேவ் பண்ணத மாதிரி இந்த பிரச்சனை வந்துட்டீங்க கேக்குறேன். ஐயோ, இல்ல இல்ல. First, I talked about Jayalalitha in my, speech. If I have that DMK, this thing, why will I praise Jayalalitha? எல்லாருக்கே தெரியும் எனக்கு ஜெயலலிதா அம்மா அண்ணா என்ன எவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இஃப் ஐ கோ டு எனி அதர் பார்ட்டி, ஐ எம் சீரியஸ்லி டெல்லிங் யூ ஆல் ஆஃப் யூ கைஸ், மை லைஃப் டைம் ஐ வில் ப்ரைஸ் ஓன்லி ஒன் லேடி, ஐரன் லேடி அம்மா தான், ஜெயலலிதா அம்மா தான். நான் ஆந்திராவில் கூட சொல்லிட்டா அந்த அந்த மாதிரி ஆளு தமிழ்நாடுக்கு வருது, அது அதிருஷ்டம் தான். அந்த ஆள் இல்லை இப்போ. எனக்கு எப்போ ஜெயலலிதம்மா பேரு வந்தினா என்னோட ஐஸ் வாட்டர் வரும். அந்த மாதிரி நான் எமோஷனல் ஆகும். உங்களுக்கு தெரியாது நாக்கு எனக்கு அம்மா அண்ணா எந்த பிடிக்குமோ. சினிமாலே இவ்வளோ இது கான்ட்ரவர்சி இருக்கு, நீங்கள் பொலிட்டிக்கல் போனீங்கன்னா இன்னும் நிறைய கான்ட்ரவர்சி வரும். உங்களுக்கு எந்த பார்ட்டியாக ஜாயின் பண்ண அசெப்ட் பண்ணிடுவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி மச் ஹாப்பி தட் ஐம் கமிங் டு பாலிடிக்ஸ். ஐம் சாக்ரிஃபைசிங் மை ஹோல் லைஃப், லைக் ஐம் நாட் கெட்டிங் மேரி பிகாஸ் அம்மா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி இருக்குன்னா எனக்கு மணி பணம் வேணும். ஸோ என்னோட சன் அமெரிக்காவுக்கு போய் அந்த பையனுக்கு எல்லா ஸ்பெண்ட் பண்றது அது எல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஃபேமிலி தான் வேணும். அதனால எந்த பார்ட்டி இன்வைட் பண்ணுவாங்க, எந்த பார்ட்டி அசெப்ட் பண்ணுவாங்க, நீங்க வந்து அவங்க பயப்பட மாட்டாங்க அவங்க லீடர்லாம்? நான் வந்தினா யார் யார் தப்பு பண்றியோ எல்லாருக்கும் உச்சதா, அது மாத்திரம் கேரண்டி. பட் பிஃபோர் கமிங் டு தட் ஐ வாண்டட் டு கிளாரிஃபை தி திங்ஸ். எஸ், ஐ வில் ஓபன் மை மவுத் ஆன் இஷ்யூஸ், ஐ வில் டாக் அபவுட் தி இஷ்யூஸ். அண்ட் தமிழ் மக்கள் எல்லா பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி பிளா 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 பேசுகிறேன். எனக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் ஹாப்பி தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் பிளா பிளா பிளா. அது டிஎம்கேலோ இல்லையான்னா டிஎம்கேலோ இருக்குது, ஏடிஎம்கேலோ இல்லையான்னா டிஎம்கேலோ ஏடிஎம்கே போத் எல்லா பார்ட்டிஸ்லோ இருக்குது. பட் என்னென்னா எனக்கு நான் குட் பர்சனானா யா என்னோட கேரக்டர் குட்டு பேடு ரெண்டும் இருக்கு. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் குட் பர்சன் இல்லை, குட் ஆள் இல்லை. பட் ஐம் மோட்டிவேட்டிங் மை செல்ஃப் டுவர்ட்ஸ் குட். ஐம் கோயிங் குட் நவ், மை வே இஸ் வெரி குட் நவ். ஸோ ஃபார் தேட் வாட் ஐ ஹாவ் டு டூ, வாட் ஐ ஹாவ் டு அச்சீவ் எவ்ரி டே ஐம் லேர்னிங். ஸோ இஃப் யூ சே தட் யூ நோ திஸ் பர்சன் இஸ் குட், நோ. இப்போது ஒரு ஆளுன்னா என்னங்க good and bad mixing only. So if you have good percentage high enough, you are good. Your bad percentage high enough, you are a bad person. All that, na? So over time lo na bad da. Bad anna, yes, I slept for the movie offers. Now I wanted to change that thing. Big families are ruling the film industry. So I don't want that domination in the movie industry. Ellaru equal da, ellarku rights irukku movie industry lo work pandradhukku. எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. ஓன்லி பெரிய ஃபேமிலி சன்னின்லாஸ்க்கு சன்ஸ்க்கு அவர் டாட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இது இருக்கா, மூவி இண்டஸ்ட்ரி இருக்கா? இது ராஜரேகமா இதேன்டி டெமோக்ரஸியா? தமிழ் சினிமாவில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ஏகப்பட்டவர் விஷால் சுந்தர் சி முருகதாஸ் எல்லாம், அந்த கம்ப்ளைண்ட்லாம் என்னாச்சு, என்ன ஃபீட்பேக் அதுக்கு? இப்போ எனக்கு என்ன வேணும், மூவி இண்டஸ்ட்ரியிலோ ஆஃபர்ஸ் வேணும்,
இப்போ நான் டேமேஜ் பண்ணிட்டேன், ரெஸ்பெக்ட் டேமேஜ் பண்ணிட்டேன், அது எனக்கு போதும். இப்போது நான் கேஸ் இஃப் ஐ கீப் த கேசஸ் ஐ ஹாவ் டு ரன் பிஹைண்ட் த கோர்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். இப்போது டைரக்டர்ஸு ஒரு ஒரு டேட்ஸ் வரும், அந்த டேட்ஸில் நான் அவைலபிலிட்டி இல்லைன்னா யார் ஃப்ரெண்டுக்கு வரும் டு டேக் மீ இன் த மூவிஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். திஸ் இஸ் என் வாட் எவர் டேமேஜிங் இட்ஸ் எனக்கு. ஐ ஹாவ் மெனி ப்ராஜெக்ட்ஸ் மேடம் ரைட் நோ. ஐ ஹாவ் 3 ப்ராஜெக்ட்ஸ் இன் தமிழ், 3 ப்ராஜெக்ட்ஸ் இன் தமிழ் ஐ எம் ஒர்க்கிங் நவ். இட்ஸ் கிளாரிஃபைட். நீ ஃபேனா எனக்கு? ஐ கேன் சி யுவர் ஐஸ், யூ ஆர் மை ஃபேன். தேங்க் யூ ஸோ மச். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் வித் ரெட்டி டைரி அண்டி தட் இஸ் ஓன்லி சிபிஐ ரோல். மைட் பி ஃபியூ பீப்புள் ஆர் கிவிங் பப்ளிசிட்டி தட் தே ஆர் டூயிங் மை ஓன் ஸ்டோரி. நான் சத்தியமாக சொல்கிறேன், அது அந்த மாதிரி பப்ளிசிட்டி எதுக்கு பண்ணுறியோ எனக்கு தெரியாது. அது என்னோட ஸ்டோரி இல்லை, நான் சிபிஐ ரோல் மட்டும்தான் நான் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லாரன்ஸ் சார்ஸ் ஃபிலிம் இருக்குது, அது கன்ஃபார்ம் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் தேர்ட் ஃபிலிம் இட்ஸ் எ வெரி பிக் ஃபிலிம் அண்ட் தட் ப்ரொடியூசர்ஸ் வில் கம் ஃபார்வர்ட் அண்ட் வெரி சூன் தே வில் கீப் த ப்ரெஸ் மீட் தேர்ட். ஸோ இன் தெலுங்கு ஐ எம் டூயிங் எ வெரி ஒன் ஸ்பெஷல் சாங் அண்ட் ஆல்சோ ஃபியூ சீன்ஸ் இருக்குது, அது ஒன் ஃபிலிமு. And also Climax, recently I think, I hope you people all are knows Climax movie. And also third movie, Ram Gopal Varma sir movie is, we are in talking. So not yet confirmed and not yet finished. Prashna irukku. Recent a Parthiban Sudesh Kamachi kuda photo podu padam pattu. Parthiban sir migu migu avasaram, adu na paathita and the movie premiere show ku na I went. It's a very good movie. சீரியஸ்லி ஒரு போலீஸ்காருக்கு எந்த மாதிரி கஷ்டம் வரும், ஒரு லேடி போலீஸ்க்கு வெளியில் வந்து டியூட்டி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கஷ்டம் அந்த பொண்ணுக்கு வரும் அன்னது ஒரு டே ஸ்டோரி. மிகு மிகு அவசரம். ஸோ அந்த ப்ரீமியருக்கு நான் போயிச்சு, அங்கே பார்த்திபன் சார் ஆல்சோ ஒன் ஆஃப் த கெஸ்ட், வி டுக் த பிக்சர். See, after I came out with these issues, not only me, in Tamil industry lo vandichi Chinmayi ellaru they are talking about it. I appreciate that. Even in Hindi industry also, Tanushree Datta and majority of the people in Kannada, in Malayalam also lot of people came. So recently Hyderabad Telangana government, we got the committee, about high committee it came. So people are working on it. People you might be press don't know about it, and makkal they don't know it. But in depth, whatever happening, everything, it's happening. We are keeping the cases in the court, like we need this kind of changes in the movie industry and all, we are fighting. Okay, do you think that it will stop? 100% we can't stop, but you know, 90% we can stop. And also, if we keep tight rules, obviously they have to change. Or else we will kill them. பணம் இருக்கோ அங்கே ஹீரோயின் போவோம், பிகாஸ் வி நீட் ப்ராஜெக்ட்ஸ், வி நீட் ப்ரொடியூசர்ஸ். ஆப்வியஸ்லி வி வில் கோ அண்ட் வி வில் அப்ரோச், வி வில் டூ த ப்ராஜெக்ட்ஸ் ஓன்லி ஃபார் த மக்கள். போதுமா? அவங்களோட ப்ராஜெக்டோட சைன் பண்ணிருக்கீங்களா? வி ஆக்சுவலி பிளான்ட் ஒரு ஆடியோ சாங் ஆல்பம் மாதிரி பிளான் பண்ணிட்டேன். அது சார் பாலிடிக்ஸில் பிஸி, ஸோ ஒன்ஸ் ஹீ வில் கம் அவுட், ஒன்ஸ் ஹீ ஹேஸ் ஃபண்ட்ஸ், தென் ஐ வில்